வணக்கம். ஆளின் நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மேச ராசியோட குணநலன்கள் என்ன மற்றும் நட்பு ராசிகள் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். உழைப்பில் கண்ணும் கருத்துமாய் இருக்கும் மேச ராசி அன்பர்களே, உங்களோட குணங்கள் மற்றும் பண்புகளை பற்றி பார்க்கலாம். அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க தான் மேச ராசிக்காரவங்க. பொதுவாக இவங்க செவ்வாய் ராசிநாதனாக கொண்டு இருக்கிறதுனால கோப குணத்தையும் பிடிவாதத்தையும் முரட்டு சுபாவத்தையும் கொண்டு விளங்குவாங்க. இவங்களோட நட்பு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கும்பராசிக்காரவங்க. இது தவிர சிம்மம் தனுசு மிதுனம் ராசிக்காரவங்களும் நண்பர்களாக இருப்பாங்க. இவங்களோட குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க உடல் வலிமையும் மன வலிமையும் மிக்கவங்களாக இருப்பாங்க. ஒரு வேலையை எடுத்தால் அவங்க அயராது உழைக்கும் குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு காரியத்திலையும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவாங்க. இவங்க எப்போதுமே தலைமை பண்பு வகிக்கக்கூடியவங்க. இவங்க அதிகமாக தன்னை உயர்த்தி கொள்வதில் கவனமாக மற்றவங்களுக்கு அடிபணியாத குணமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க கடந்த காலத்தை பற்றி நினைக்காம எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயலாற்றும் திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க காதலில் நாயகனாக திகழ்வாங்க. ஆனால் இவங்களோ எதிலுமே நாட்டமில்லாமல் இருக்கக்கூடிய பண்பு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. எதற்குமே திருப்தி அடையாதவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களோட குணம் காதலிக்கும்படி இருந்தாலும் இவங்களோட எண்ணம் காதலிக்க விடாமல் தடுக்கும். ஆனால் இவர் நிச்சயமாக காதலிப்பார். இவரோட தெய்வீக வழிபாடு மிக்கவர்களாக இருப்பார். யாராலுமே முடியாத காரியம் செயல்கள் இவற்றை செய்து முடித்து பெயர் எடுப்பதே இவருக்கு பிடித்தமானது. காவல்துறை, இராணுவம், விஞ்ஞானம், மின்சாரம் இந்த மாதிரி துறைகளில் ரொம்பவுமே சிறப்பான பணியாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. மேசராசிக்காரவங்க பொதுவாக நேர்மையானவங்க. இவங்க மற்றவங்க கிட்ட உதவி செய்வதில் அதிக ஈடுபாட்டோடு இருப்பாங்க. இவங்க தாய் தந்தை சொல் கேட்டு அவங்கள மதித்து போற்றக்கூடியவரங்களும் இருப்பாங்க. இவங்க வீண் பழி சொற்களுக்கு செவி சாய்க்கவே மாட்டாங்க. தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவங்களுக்கு உடன் பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். எதையுமே சமாளித்துவிடும் ஆற்றலும் பெற்றிருக்கிறவங்க. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தேவையற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொள்வாங்க. இவங்களுக்கு பிறக்கும் பிள்ளைக நல்ல குணம் படைத்தவர்களாகவும் புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க குடும்பத்திற்காக அதிகம் உழைக்கும் உள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மேசராசியோட அதிர்ஷ்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டமான கடவுள், நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறீங்க அப்படின்னா முருக கடவுள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும். நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க அப்படின்னா அது வெற்றி பெறணும் அப்படின்னா வியாழன்கிழமையில் ஆரம்பிக்கிறது நல்லது. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. உங்களோட அதிபதி செவ்வாய். உங்களோட கல் பார்த்தீங்கன்னா வைரம் மாணிக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.